Hello my dear friends, welcome back to our channel Embroidery by Kanish. இன்னைக்கு நான் எம்ப்ராய்டரியில் டபுள் ஃப்ரேம் எப்படி போடலாம்னு சொல்லி தர போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னைக்கு நான் வந்து ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் எடுத்திருக்கேன் அண்ட் டூ ஃப்ரேம்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து 7 இன்ச் ஃப்ரேம் அண்ட் அது வந்து 4 இன்ச் ஃப்ரேம். ஸோ இன்னைக்கு நான் எடுத்திருக்க கிளாத் பார்த்தீங்கன்னா என்னோட 7 இன்ச் ஃப்ரேம்க்கு பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த 4 இன்ச் ஃப்ரேமில் இருக்க இன்னர் ரிங்கை நான் எடுத்துக்கிறேன். அது வந்து கிளாத்தோட பேக் சைடில் வச்சுக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. தென் அதோட ஃப்ரேம் அதை வந்து மேலே வச்சுக்கணும். ஃபிட் பண்ணிட்டு டைட் பண்ணிடுங்க. இப்படி டைட் பண்ணிட்டு கிளாத்தை வந்து திருப்பிக்கோங்க. அப்படியே கிளாத் டேர்ன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நான் என்னோட 7 இன்ச் ஃப்ரேம் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதில் இருக்க இன்னர் ரிங்கை வந்து நான் திரும்பியும் பேக் சைட் வைக்கிறேன். ஸோ அந்த குட்டி ரிங் 4 இன்ச் ரிங் வந்து நீங்கள் மிட் பிளேஸில், 7 இன்ச் ரிங்கோட மிட் பிளேஸில் வைக்கலாம், இல்லைனா கார்னரில் எங்கே வேணால் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து மிட்டில் தான் நான் ஃபிட் பண்ணுறேன். தென் மேலே இருக்க ரிங்கை வந்து நம்ம நார்மலாக வச்சிடலாம். வச்சுட்டு டைட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கிளாத் இல்லாம அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு சுருக்கமா தெரியுது, அது மாதிரி இல்லாம பிளெயின் சர்ஃபேஸா நல்லா நீட்டா வரணும். ஸோ இது மாதிரி இருக்க சுருக்கம் எல்லாமே கிளீனாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க ரிங்க. அப்போ தான் வந்து எம்ப்ராய்டரி போடுறப்போ உங்களுக்கு அழகாக வரும். ஸோ இப்படி டைட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்த பிளேஸில் தான் எம்ப்ராய்டரி போடுவோம். பாருங்க பேக் சைடு எப்படி இருக்குன்னு. ஸோ இங்கே வந்து நம்ம போட மாட்டோம். ஸோ இங்கே மிடில் இருக்க பார்ட்டை வந்து நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிடலாம். அந்த குட்டி சர்க்கிள் ஃபுல்லாகவே நம்ம பீஸ் கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ இதுதான் டபுள் ஃப்ரேம். இந்த பார்ட்டில் தான் நம்ம வந்து எம்ப்ராய்டரி டிசைன் போடுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்காக எம்ப்ராய்டரி டிசைன் போட்டு காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் பாய் ஃப்ரம் இட்ஸ் எம்ப்ராய்டரி பை கனிஷ். ஸ்டே டியூன். தேங்க்யூ.